அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் ஆறாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ரைகார்ட் செக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் ஆறு கீழ்காணும் எண்களை தேவையான விகிதத்தில் பிரிக்கவும் மூன்று கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கணக்குலேயும் ஒரு விகிதமும் ஒரு எண்ணும் கொடுத்துருக்காங்க கணக்கில் கொடுக்கப்பட்ட எண்ணை கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த விகிதத்தில் பிரிக்கணும் முதல் கணக்கு மூணு ஈஸ்ட் இரண்டு என்ற விகிதத்தில் இருபதை பிரிக்கவும் மூணு ஈஸ்ட் இரண்டு அப்படின்னா முதல் உறுப்பில் மூணு பங்கு இரண்டாவது உறுப்பில் இரண்டு பங்கு மொத்தமாக ஐந்து பங்குகள் கொடுக்கணும் ஆகவே இந்த இருபதை ஐந்து சரி பாகங்களாக நம்ம பிரிக்கணும் இருபதை மூணு கூட்டல் ரெண்டு அதாவது விகிதத்தில் கொடுக்கப்பட்ட எண்கள் தான் மூணு கூட்டல் ரெண்டு ஐந்து சம பாகங்களாக பிரிக்க இருபதை நம்ம ஐந்தளவுக்குணும் ஐநாங் இருபது நான்கு அப்படிங்கிறது ஒரு பங்குன்னு அர்த்தம் ஒரு பங்கு நாலு அப்படின்னா மூணு ஈஸ்ட் இரண்டு என்ற விகிதத்தில் நம்ம பிரிக்கணும் மூணாங் பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு இருபதை மூணு ஈஸ்ட் இரண்டு என்ற விகிதத்தில் பிரித்தால் பன்னெண்டு ஈஸ்ட் எட்டு கிடைக்கும் இந்த பன்னெண்டையும் எட்டையும் கூட்டி பார்த்தா கூட இருபது கிடைக்கும் இரண்டாவது கணக்கு நாலு ஈஸ்ட் ஐந்து என்ற வீதத்தில் இருபத்தி ஏழை பிரிக்கவும் இப்போ இருபத்தி ஏழை எத்தனை பங்குகளாக பிரிக்கணும் முதல் உறுப்பில் நாலு பங்கு இரண்டாவது உறுப்பில் ஐந்து பங்கு மொத்தம் ஒன்பது பங்குகள் தேவை ஒன்பதால் வகுக்கணும் இருபத்தி ஏழை நான்கு கூட்டல் ஐந்து அதாவது விகிதங்களில் கொடுக்கப்பட்ட எண் இதை நம்ம கூட்டிக்கணும் ஒன்பது சமபாகங்களாக பிரிக்க இருபத்தி ஏழு பை ஒன்பது நமக்கு மூணு கிடைக்கும் மூணு அப்படிங்கிறது ஒரு பங்குன்னு அர்த்தம் ஆகவே மூன்று என்பது ஒரு பங்கு விகிதத்தில் நாலு ஈஸ்ட் ஐந்து முதல் உறுப்புக்கு நான்கு பங்கு கொடுக்கணும் ஒரு பங்கு மூணு அப்படின்னா நான்கு பங்கு நான் பன்னெண்டு பன்னெண்டு ஈஸ்ட் இரண்டாவது உறுப்புக்கு ஐந்து பங்கு ஐ மூணு பதினைந்து இரண்டையும் கூட்டி செக் பண்ணிக்கலாம் பன்னெண்டு கூட்டல் பதினைந்து நமக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது கணக்கு ஆறு ஈஸ்ட் பதினாலு விகிதத்தில் நாற்பதை பிரிக்கவும் நாற்பதை எத்தனை சரிபாகங்களாக பிரிக்கணும் ஆறு கூட்டல் பதினாலு மொத்தம் இருபது சரிசம பாகங்களாக பிரிக்கணும் நாற்பது இருபதளவுக்கு தான் நமக்கு இரண்டு கிடைக்கும் இரண்டு அப்படிங்கிறது ஒரு பங்குன்னு அர்த்தம் ஆறு ஈஸ்ட் பதினாலு விகிதத்தில் நம்ம பிரிக்கணும் ஆறு ஈஸ்ட் பதினாலு முதல் உறுப்புக்கு ஆறு பங்குன்னு அர்த்தம் ஒரு பங்கு இரண்டு அப்படின்னா ஆறு பங்கு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினாலு பங்கு பதினாலு பெருக்கள் ரெண்டு இருபத்தி எட்டு பன்னெண்டையும் இருபத்தி எட்டையும் கூட்டினாலும் நமக்கு நாற்பது கிடைக்கும் எண் நாற்பதை ஆறு ஈஸ்ட் பதினாலு என்ற விகிதத்தில் பிரித்தால் பன்னெண்டு இஸ்ட் இருபத்தெட்டு கிடைக்கும் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் ஏழாவது கணக்குக்கான விளக்கத்தினையே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலகிற ஐ கார்டு செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழகிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ